हेलो फ्रेंड्स, वेलकम टू श्रीस क्राफ्ट वर्ल्ड। इन नम चल फर्स्ट टाइम पाक नम चल इवेदी लिंक डिस्क्रिप्शन चेक पड़ी पाको। इनकी नम चल होमेड एपी स्टिकर्स पड़े पाकपर इत वो रोमे सिंपलान मेतड ना उल्पे। सो फर्स्ट पाती ए फोर पेपर वो ना पिक्चर्स वरेजें इतना पिक्चर्स पाती फ्रूट्स वजिटबल अब स्नैक्स अंतमी रिलेटडान पिक्चर्स ना वरेजे நமக்கு வந்து இது நீங்க வரையஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு அவுட்லைன் கொடுக்கணும். சோ நான் வந்து Black color marker யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுக்கிறேன். சோ நீங்க வேற கலர் யூஸ் பண்ணிக்கலாம், பட் Black கொடுத்தீங்கன்னா பார்க்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ நான் ஒவ்வொரு இமேஜ்க்கும் அந்த அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். நீங்க sketch marker crayons கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லாத்துலயும் அவுட்லைன் கொடுத்தாச்சு. இப்போ உள்ள வந்து நம்ம கலர் பண்ண போறோம். சோ கலர் பண்ணுறதுக்கு நான் வந்து க்ரையான்ஸ் தான் எனக்கு யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா மார்க்கர் அண்ட் ஸ்கெச்சஸ் கூட யூஸ் பண்ணலாம். நான் வந்து டாம்ஸ்லேருந்து வேக்ஸ் க்ரையான்ஸ் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு பிடித்த மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணி அதை நல்லா கலர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்னென்ன வரைஞ்சிருக்கேன்னு உங்ககிட்ட காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பியர்ஸ் வரைஞ்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஆப்பிள், ஸ்ட்ராபெரி, பனானா, வாட்டர்மெலன் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன். ஸோ கேரட், லெமன், செரி, அப்புறம் அந்த டாக் போன் இருக்கும்ல அது, பாப்கார்ன், பிளான்ஸ், ஸ்டார், ஃபயர், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இந்த மாதிரி நான் நிறைய இமேஜஸ் வரைஞ்சிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச அனிமல்ஸ், ஃப்ளார்ஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து வரைஞ்சிக்கலாம். இப்போ வந்து கலர் பண்ணியாச்சு. அந்த இப்போ நான் வந்து ஸ்டார் வரைஞ்சிருக்கேன்ல அதை சுற்றி லைட்டாக கொஞ்சம் கேப் விட்டுட்டு ஒரு அவுட்லைன் மாதிரி பென்சில் யூஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், லைட்டாக கேப் விட்டு அதே ஒரு அவுட்லைனாக கொடுத்துக்கோங்க. ரொம்பவும் கேப்லாம் விட தேவையில்லை, சும்மா கொஞ்சமாக கேப் விட்டுட்டு அப்படியே அதை வந்து அவுட்லைன் மாதிரி வரைஞ்சிருங்க. இதே மாதிரி நான் எல்லாத்துக்கும் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்லைன் எல்லா இமேஜஸ்க்கும் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ அதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். நான் வந்து ஒரு ஏ ஃபோர் ஷீட் அளவுக்கு தான் அந்த இமேஜஸ்லாம் வரைஞ்சிருக்கேன். இப்போ ஒரு ஒரு ரோவாக கட் பண்ணிவிட்டு அந்த இமேஜஸ்லாம் தனியாக இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம அந்த அவுட்லைன் வரைஞ்சிருந்தோம்ல அங்கே வந்து கட் பண்ணுங்கள், உள்ளே கட் பண்ணிடாதீங்க. அவுட்லைன் இருக்கலாம் அங்கே வந்து கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் கலர் பேப்பர்ஸ்லாம் யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். நான் வந்து சிம்பிளாக ஒயிட் கலர் ஏ ஃபோர் ஷீட் பேப்பர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அவுட்லைன் வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. நான் எல்லா பேப்பரும் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் எல்லா இமேஜஸையும் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய செலோ டேப் வேணும். நம்ம வந்து கொஞ்சம் பெரிய இமேஜஸ் தானே வரைஞ்சிருக்கோம். ஸோ அதை ஸ்டிக் பண்ணுறதுக்காண்டி நான் வந்து பெரிய செலோ டேப் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த செலோ டேப்பை வந்து இப்படி திருப்பி இப்படி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கம் இருக்கும்ல அது வந்து மேலே வர மாதிரி சைடில் மட்டும் லைட்டாக அதை வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே தரையில் வந்து ஸ்டிக் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் எப்படி பண்ணுறேன்னு. இப்போ நான் அந்த ஹார்ட் ஷேப் அந்த இமேஜ் எடுத்திருக்கேன். இதை வந்து அந்த கம் இருக்கும்ல செலோ டேப்பில் அது மேலே வந்து அந்த ஹார்ட்டை வந்து ஒட்டணும். ஸோ அந்த இமேஜ் வந்து உள்ளே இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ நான் கொஞ்சம் செலோ டேப்பில் வந்து இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டியிருக்கேன். இப்போ நம்ம அதை வந்து தனித்தனியாக கட் பண்ணிடலாம். இது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான், ஏன்னா நம்ம வந்து நிறையா தடவை கட் பண்ணுறோம். ஆனால் ஃபைனல் லுக் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ ரியலாக நம்மளுக்கு வந்து ஸ்டிக்கர்ஸ் கலர் எப்படி கிடைக்குமோ அந்த மாதிரியே இருக்கும். இப்போ இந்த இமேஜ் நான் கட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள், அப்படியே ரியலாக ஸ்டிக்கர்ஸ் எப்படி கடையில் கிடைக்குமோ அதே மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம செலோ டேப் மேலே ஒட்டினாலும் நல்லா வலுவலுன்னு இருந்துச்சு, ஷைனிங்காகவும் இருக்குது. இப்போ நான் இதே மாதிரி எல்லா இமேஜஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த செலோ டேப் வந்து ஒட்டிட்டேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அது வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்குதுன்னு. இப்போ இதை வந்து நம்ம எப்படி ஸ்டிக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஏதாச்சும் கிராஃப்ட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது பேப்பரில் ஏதாச்சும் பண்ணுறீங்கன்னா அதில் அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்களா? ஸோ அது எப்படி ஸ்டிக் பண்ணலான்னு பார்க்கலாம். செலோ டேப் இருக்கிற செலோ டேப்பை இந்த மாதிரி லைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஸ்டிக்கர் பண்ணோம்ல அதுக்கு மேலே ஒட்டிட்டு அப்படியே நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிடலாம். ஸோ நல்லாவே ஸ்டிக் ஆகும். ஸோ நீங்கள் டபுள் சைட் டேப் இல்லைனா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நான் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணோம்ல அதுலேயும் நான் ஸ்டிக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த ஸ்டிக்கர்ஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி தான்.
இந்த ஹோம்மேட் ஸ்டிக்கர் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் நிறைய ஹோம்மேட் கிராஃப்ட்ஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.